என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. காலம் காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏன் லட்சோப லட்சம் மக்கள் உலக தமிழர்கள் பழகிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் மொழி தெரியாதவர்களுடைய பார்த்து பழகி அதனுடைய பலன்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அதை தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆசனம் என்பது ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு பயிற்சி. நமது முனிவர்கள் தந்த வரப்பிரசாதம். மனிதன் பிறந்தால் நோய் வரக்கூடாது, நொடி வரக்கூடாது, சோதனைகள் வரக்கூடாது. நூறாண்டு அவன் வாழ்ந்து மக்களுக்கு சேவை செய்தே ஆக வேண்டும். நாம் சாப்பிடக்கூடிய ஆகாரம், சுற்றுப்புற சூழ்நிலை இவைகளினால்தான் நோய் வருகிறது. இவைகளெல்லாம் நம் மனக்கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நாம் இந்த யோகாசனங்களை கைக்கொள்வோமேயானால் நோயின்றி நூறாண்டு அழகாக வாழலாம். அந்த நிலையில் இன்றைக்கு இந்த அற்புதமான கலையை நமது அரங்கிற்கு எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயம் முடிச்சூர் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அங்கே செயலாளர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அமுதவல்லி அவர்கள் அத்தனை மாணவர்களுக்கும் கட்டாயப்படமாக்கி இங்கே ஒரு 10-25 மாணவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதுதான் நாம் கவனிக்கக்கூடிய விஷயம். அத்தனை பேர்களும் அத்தனை அற்புதமான ஆசனங்களை செய்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு மகா ரஞ்சினி 4வது வகுப்பு, ஹாசினி 4வது வகுப்பு, அர்த்த பத்ம பத்த ஜானிராசனம், எத்தனை ஆசனங்கள் பாருங்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் அர்த்த பத்ம பத்ம ஜானிசிராசனத்தை செய்யுங்கள். கொஞ்சம் பின்ன வாருங்கள், கொஞ்சம் பின்னவாங்க. ஒரு கையை வலது கையை பின்னால் கொண்டு வந்து வலது காலை பிடித்து கொண்டு இடது கையை சுண்டுவரலை பிடித்து கொண்டு தலையை முட்டை தொடுவது என்பது முடியாது. அதுதான் முக்கியம் பார்க்க வேண்டும். உச்சந்தலையிலிருந்து பெருவல் வரைக்குள்ள நரம்பை அப்படியே இழுக்கப்படுகிறது. ஜீரணக்கருவிகள் அமுக்கப்படுகிறது. அதைத்தான் கவனிக்க வேண்டும். பந்துக்குண்ண முட்டு, கால் முட்டு, கால் பந்துக்குண்ண முட்டுகளெல்லாம் இழக்கப்படுகிறது, திருகப்படுகிறது. இவைகளில் ஏற்படக்கூடிய வலிகள் பிரச்சனைகளை நீக்கப்படுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது வலது காலை நீட்டி செய்யுங்கள். அசாதாரணமாக செய்கிறார்கள். தலையை கொண்டு முட்டை தொடுவது என்பது கடினம். அது பின்கால்களை பிடித்து கொண்டு குனிவது என்பது முடியாது. காலை பின் பிடிக்கும் பொழுது முன்னால் குனிந்தாலே கை தானாகவே வெளியே வந்துடும், காலை பிடிக்க முடியாது. ஆனால் பழக 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 சாதனை செய்தால்தான் இந்த ஆசனம் முழுமையாக வரும், முழுமையான பலன் கிட்டும். ஜீரணக்கருவிகள் சரியாக வேலை செய்யும். தலைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிற காரணத்தினால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்குள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு இரத்த ஓட்டமானது சீர்படும். பந்துக்கிண்ணம் முட்டு நன்றாக சுழலப்படுவதால் அது சரியாக இயங்கும். இவர்கள் மற்ற போட்டிகளிலும் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த உடல் தகுதி கிடைத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே ஒருவருக்கொரு நேராக பார்த்து இந்த ஆசனத்தை செய்யுங்கள். பின்னபோ செய்யுங்க பாருங்கள்.
பக்கவாட்டில் செய்கிறார்கள், பின்னால் ஓடி கை எப்படி பிடிக்கிறார்கள் என்று பாருங்கள். முதுகை தலையை முட்டு தொட்டு விடுகிறார்கள், அதைத்தான் பார்க்க வேண்டும். கையை பின்னால் கொண்டு போய் காலை பிடிப்பது கடினம், கையை காலை பிடித்து தலையை தொடுவது என்பது கடினம். இவைகளெல்லாம் இவர்கள் அநாசாயமாக செய்கிறார்கள். மெதுவாக நிமிருங்கள், நீண்ட மூச்சு வாங்குங்கள், இப்போ அடுத்த காலை செய்யுங்கள். எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் இந்த ஆசன நிலையில் இருப்போம் என்று கங்கணம் கொட்டி கொண்டு செய்கிற மாதிரி இருக்கின்றது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அற்புதமான ஆசனங்களை அவர்கள் வெகு லகுவான ஆசனமாக மாற்றிக்கொண்டு செய்கிறார்கள். மாணவர்கள் அந்த ஆசனங்களை செய்யும் பொழுது எந்த கடுமையும் அவர்கள் முகத்தில் தெரிவதில்லை, அநாசயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். இதற்கு என்ன காரணம்? தொடர் பயிற்சி, விடாமுயற்சியுடன் பயிற்சி, காலை மாலையும் பயிற்சி. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். பயிற்சி என்பது ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு பத்து நாள் கழித்து செய்வதில் பிரயோஜனம் இல்லை. அன்றாடம் செய்ய வேண்டும், தினம் செய்ய வேண்டும். தினம் மூன்று வேளையும் சாப்பிட வேண்டும் என்று நாம் எங்கும் படிக்கவில்லை, சாப்பிடுகிறோம். காரில் போனாலும் சரி, ரயிலில் போனாலும் சரி, சாப்பிட்டு விடுகின்றோம். ஏன் நம் உடல்நலத்துக்காக நாம் இரண்டு வேளையும் ஏன் செய்யக்கூடாது? டாக்டர்களுக்கும் செலவழிப்பு நமக்கு மிச்சப்படும், நோய்கள் வராது, காரியங்கள் செம்மையாக முடியும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை சிறுவர் முதல் கல்லூரி வரை, இன்ஜினியரிங் கல்லூரி ஆகட்டும் அல்லது மருத்துவக் கல்லூரி ஆகட்டும், இந்த பயிற்சிகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் நோயற்றவர்களாகவும் ஆக்கி நாட்டு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு வழியை நாம் காட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.